ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 29 அக்டோபர் 2022. ஹர் சங்கல்பமே நிஸ்வார்த்த சச்சா ஸ்னேஹ் தில் கா ஸ்னேஹ். ஹர் சங்கல்பமே சகானுபூதி. ஹர் சங்கல்பமே ரஹம் தில். தாத்தாபன் கி நேச்சுரல் நேச்சர் பன் ஜாய். யஹ ஸ்னேஹ மிலன், संकल्प मिलन, विचार मिलन, संस्कार मिलन। बाबा புதிய உலகத்தை படைப்பவர். அந்த புதிய உலகத்துல எல்லாருடைய சமஸ்காரங்களும் ஒருங்கிணைந்த நிலையில தான் வேலை செய்யும். சமஸ்காரங்களிலேயோ, எண்ணங்களிலேயோ, சிந்தனைகளிலேயோ, செயல்பாடுகளிலேயோ வேற்றுமை எதுவுமே இருக்காது. எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. அந்த ஒற்றுமைக்கு காரணம் ஆன்மீக அன்பு. அப்ப பாபா இன்னைக்கு நமக்கு முதல்ல சொல்லி கொடுக்கறது என்னன்னா, நம்முடைய ஒவ்வொரு சங்கல்பமும் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி சொல்லி கொடுக்கறாரு. அதுல முதல் விஷயம், நம்முடைய ஒவ்வொரு சங்கல்பமும் தன்னலமற்ற அன்பு நிறைந்ததாக இருக்கட்டும். தன்னலமற்ற உண்மையான அன்பு, உள்ளபூர்வமான அன்பு, தில் கா ஸ்னேஹ். மூன்றாவது, ஒவ்வொரு சங்கல்பத்திலேயும் சகானுபூதி, அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு, உதவுகின்ற ஒரு உணர்வு, ஒரு நோக்கம் நிறைந்திருக்கட்டும். ஒவ்வொரு சங்கல்பத்திலேயும் இரக்க மனம் உள்ளவர்களாகவும் வள்ளல் தன்மையினுடைய இயல்பான அந்த சுபாவம் வெளிப்படட்டும். இப்ப பாபா என்னென்ன சொல்றாரு, நம்முடைய ஒவ்வொரு சங்கல்பமும் தன்னலம் இல்லாத உண்மையான அன்பு நிறைந்ததாகவும் உள்ளபூர்வமான அன்பு நிறைஞ்சதாகவும் இருக்கணும். மேலோட்டமான அன்பு இல்லை. காரண காரியத்திற்காக ஏற்படுகின்ற அன்பு கிடையாது. தற்காலிகமான அன்பு கிடையாது. தூய்மையான அந்த அன்பு உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அன்பாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதை தவிர ஒவ்வொரு சங்கல்பத்திலையுமே உதவுகின்ற, ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஒரு நோக்கம் நிறைஞ்சிருக்கட்டும், அந்த உணர்வு நிறைஞ்சிருக்கட்டும், இரக்க உள்ளமும், ஐந்தாவது வள்ளல் தன்மையினுடைய இயல்பான சுபாவமும் வெளிப்படணும். சங்கல்பத்திலே இது வெளிப்பட்டாதா பிறகு நம்முடைய செயல்கள்ல வெளிப்படும். அதனால பாபா சொல்றாரு, இந்த ஒரு ஐந்து விஷயங்களை, இப்போ சொன்ன இந்த ஐந்து விஷயங்களை, அந்த இரக்க உள்ளத்தையும் அன்புள்ளத்தையும் உதவுகின்ற குணத்தையும் வள்ளல் தன்மையையும் நாம வெளிப்படுத்த வெளிப்படுத்த, அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கொருத்தர் என்ன நினைக்கும், அப்ப நம்ம ஒருத்தருக்கொருத்தர் என்ன எந்த மாதிரி இருப்போம் அப்படின்னா, ஸ்னேக மிலன், அன்பு நிறைந்த ஒரு சந்திப்பு, அதாவது இது சந்திப்புன்னு சொல்றதை விட அன்பினால் நாம ஒன்று சேர்பவர்களாக இருப்போம். சங்கல்ப மிலன், நம்முடைய சங்கல்பங்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். சங்கல்பங்கள்ல நாம ஒருமைத்தன்மை வாய்ந்தவர்களாக, ஒற்றுமை நிறைந்தவர்களாக நாம இருப்போம். மூன்றாவது, விசாரம் இல்லை, நம்முடைய சிந்தனைகள்லையும் நாம ஒன்றாக நாம நினைப்போம், ஒரே மாதிரி இருக்கும். அது சமஸ்காரங்களும் ஒன்றாக இருக்கும். அதனால சங்கல்பம், சிந்தனைகள், சமஸ்காரங்கள் எல்லாமே ஒன்றாக சேரணும்னா முதல்ல அன்பு நிறைந்தவர்களாக, இரக்க உள்ளம் படைத்தவர்களாக, உதவுகின்றவர்களாக நாம ஒருத்தருக்கொருத்தர் ஆகணும். அதை முதல்ல நம்முடைய சங்கல்பத்துல நாம கொண்டு வரணும்னு பாபா சொல்றாரு. இசுசே சர்வசிரேஷ்ட பிராமண ஆத்மாவும் கா சஹயோக் மில்தாஹே. இதன் மூலம் அனைத்து சிரேஷ்டமான பிராமண ஆத்மாக்களினுடைய உதவியும் நமக்கு கிடைத்துவிடும். ஜோ விஸ்வகோ சஹயோகி சஹஜௌர் ஸ்வதஹ பனலேதாஹே. இவ்வாறு அனைத்து பிராமண குல பூஷணர்களான ஆத்மாக்களினுடைய உதவி நமக்கு கிடைக்க கிடைக்க உலகத்திற்கே சகயோகியாக, உதவி செய்பவராக ஆவது தானாகவே மற்றும் இயல்பாகவே நம்மால் ஆக முடியும். எப்ப ஆக முடியும், எப்ப பிராமண ஆத்மாக்கள் நாம ஒருவருக்கொருவர் அன்பும் உதவி செய்கின்ற குணமும் இரக்க உள்ளம் கொண்ட நிலையும் தன்னலம் இல்லாத அந்த தூய்மையான உள்ளபூர்வமான அன்பு நிறைந்தவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் சமஸ்காரங்களும் எல்லாமே ஒன்றாக சேர்ந்துரும். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்காது அப்படி கிடையாது. எல்லாருதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப உயர்ந்ததா இருக்கும்,
ரொம்ப தூய்மையானதாக இருக்கும். அந்த அன்பான உலகத்திலே அன்பை தவிர வேறு எதற்குமே இடம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையை நாம் அடையும் பொழுது, உருவாக்கும் பொழுது, உலகத்திற்கே நாம் சகயோகிகளாக ஆகி உதவி செய்ய முடியும். தன்னால் அந்த நிலையானது ஏற்படும்னு பாபா சொல்லிக் கொடுக்குறாரு. நன்றி பாபா, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் பாபா. ஓம் சாந்தி.